கைக்கு நிறைய ஒரு தையல் போட்டிருக்கோம் அண்ட் தென் ஒரு கால் இன்ச்சு வந்து விட்டுருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து தூக்கா தக்கணும், கை வந்து மேலுக்கு தக்கணும், கை வந்து கொஞ்சம் கீழே தக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும் போதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து நம்ம எழுதி வச்சிருப்போம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கை கண்டி தூக்கா இருக்கணும்னாக்கா நம்ம வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் விட்டுடுங்க. ஸோ இன்கேஸ் கை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி தைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி இறக்கி தைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மடித்து வைக்க மடித்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கலாம். ஸோ இல்லைனாக்கா ஒரு மேக்ஸிமம் ஒரு லைக்கணும் ஒரு ஹாஃப் இன்ச்சு வரைக்கும் கூட விட்டுக்கலாம். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கா இப்போ வந்து ஜஸ்ட் இப்படி இருக்கு இல்லையா, இப்படி பிடிச்சிக்கோங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி எடுத்துட்டு இங்கே ஒரு லைனு அண்ட் தென் ஸோ இங்கே ஒரு லைனு அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன். ஆ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் சைடாக வந்துட்டு பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு வரைக்கும் விட்டுருக்கேன். ஸோ வேணால் நீங்கள் வந்து 1 இன்ச்சு வரைக்கும் கூட விட்டுக்கலாம், பட் நான் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்ச்சு விட்டுருக்கேன். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து ஆல்ரெடி அவங்க வந்து மேலே தான் தைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாஃப் இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக்னோ ஹாஃப் இன்ச்சு போதும். இன்கேஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ளவுஸ் அளவுக்கு விட்டுருந்தாக்கா இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழுக்கா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கா வந்து கட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கை பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் அந்த கை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து வச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைக்கணும் அதே போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து மடித்து எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே விட்டுக்கலாம். ஸோ விட்டுக்கிட்டு